விடுதலை புலிகள் விளையாட்டையும் அரசியலையும் வேறு வேறாக பார்த்தார்கள். முத்தையா முரளிதரன் பகிரங்க தகவல். வடக்கு மாகாண வைத்தியசாலைகளுக்கு வரவுள்ள புதிய தடை. தேர்தலுக்காக மாபெரும் கூட்டணி, இணைய போகும் ரணில் மற்றும் மஹிந்த. 45 பெண்கள் பாலியல் வன்புணர்வு, பாடசாலை அதிபர் கைது. கட்டுநாயக்கவில் சிக்கிய முக்கிய புள்ளி. ஸ்ரீலங்காவுடன் மின்பலை அமைப்பில் இந்தியா ஒரு வாரத்தில் முடிவு. தமிழீழ விடுதலை புலிகளினால் இலங்கையின் விளையாட்டுத்துறைக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும், அவர்கள் விளையாட்டினையும் அரசியலினையும் வெவ்வேறாக வேறுபடுத்தி தனது இலக்கை நோக்கி பயணித்ததாகவும் முன்னாள் இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன் தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் கிரிக்கெட் உள்ளிட்ட விளையாட்டுகளுக்கு ஒருபோதும் தடை விதிக்காது அரசியலினையும் விளையாட்டினையும் வேறுபடுத்தி பார்த்தனர். அவர்களின் குறிக்கோள் அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்ததை தவிர சாதாரண மக்களுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. மேலும் கடந்த 2002 ஐநாவின் உணவு தூதராக இலங்கையில் பணியாற்றிய சந்தர்ப்பத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைமையகத்திற்கு 3 சென்றிருந்தேன். இருப்பினும் தலைவர் பிரபாகரனை இச்சந்தர்ப்பங்களில் சந்திக்க முடியவில்லை. இதன்போது வடகிழக்கு பகுதிகளுக்கு விஜயம் செய்து ஐநாவினால் இலவசமாக வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் ஒழுங்கான முறையில் பாதிக்கப்படும் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றதா என்பதனை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் விடுதலை புலிகளின் தலைமையகத்திற்கும் சென்று அங்குள்ள நிலைமையை ஆராய்ந்து அங்கு மதிய உணவினை உட்கொண்டேன். மேலும் தனியார் நிறுவனம் ஒன்றினால் கிரிக்கெட்டை ஊக்குவிப்பதற்காக நடத்தப்பட்ட போட்டியில் விடுதலை புலிகளின் இடங்களுக்கு சென்று கிரிக்கெட் விளையாடியதாகவும், தனக்கு தமிழீழ விடுதலை புலிகளினால் எவ்வித தடையும் ஏற்படவில்லை, இருப்பினும் இந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் குண்டுகளுக்கு பார்வையில்லை என்பதனால் சாதாரண மக்களும் பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலை சுமார் 30 இலங்கையில் காணப்பட்டது. அதேவேளை சுனாமி அனர்த்தத்தின் போதும் விடுதலை புலிகளின் பகுதிகளுக்கு சென்று அங்குள்ள நிலைமையை ஆராய்ந்து மக்களுக்கு தேவையான உணவு வழங்கல் செயற்பாட்டையும் முன்னெடுத்ததுடன் மக்களுடன் நேரடியாக கதை பாதிப்புகள் தொடர்பில் கேட்டறிந்தேன். இந்த காலகட்டத்தில் தான் பார்த்த மற்றும் எதிர்நோக்கிய விடயங்களை முத்தையா முரளிதரன் சுயசரிதையை தழுவி 800 என்ற பெயரில் வெளியாகும் திரைப்படத்தில் இடம்பிடித்துள்ளதாகவும், பிரம்மாண்டத்திற்காக கதைகளை ஒருபோதும் தெளிவுபடுத்தவில்லை எனவும் கூறியுள்ளார். நோயாளர்களின் நலன் கருதி வடமாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி பாவனைக்கு தடை விதிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் முதற்கட்டமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி பாவனைக்கான தடை நடைமுறைக்கு வந்துள்ளது. கடமை நேரத்தில் தாதியர்கள், சுகாதார உதவியாளர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் நோயாளர் பராமரிப்பில் ஈடுபடுபவர்கள் ஆகியோரின் கையடக்க தொலைபேசி பாவனைக்கு யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தடை விதித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட 8 சிறுமிக்கு தவறான முறையில் கனுலா பொருத்தப்பட்டமையால் சிறுமியின் இடது கை மணிக்கட்டுடன் அகற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தாதியர்களின் கவனக்குறைவினாலேயே சிறுமியின் கை அகற்றப்பட்டது என பல தரப்பினராலும் குற்றம் சாட்டப்பட்டு வரும் நிலையில் பணிப்பாளர் கையடக்க தொலைபேசி பாவனைக்கு தடை விதித்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவை அடுத்த தேர்தலுக்கு முன்னதாக ஒரு மாபெரும் கூட்டணியை அமைக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கூட்டணி தொடர்பிலான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இந்த பேச்சுக்கள் நாட்டை ஆள்வதற்கான பொதுவான கொள்கை மற்றும் கட்டமைப்பிற்கு உடன்பட முயற்சிப்பதும் உள்ளடங்குவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நடவடிக்கைக்கு பெரும்பான்மை ஒருமித்த கருத்து உள்ளதா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. என்றாலும் அடுத்த தேர்தலில் இருதரப்பினரும் வெற்றி பெற ஒரே வழி கூட்டணியில் இணைந்து செயல்படுவதுதான் என்பதில் இருதரப்பினரும் இப்போது எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள சில உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல 2024 வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் நிறுவனர் பசில் ராஜபக்சவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் அண்மையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அடுத்து வரும் அதிபர் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் விக்ரமசிங்கே போட்டியிடும் நிகழ்வில் பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்சே என்ன பங்கு வகிக்கிறார் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. பாகிஸ்தானின் 45 பெண்களை பாடசாலை அதிபர் பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தினார் என தெரிவித்து 2 பெண்கள் சாட்சியம் அளிக்க முன் வந்துள்ளனர். பாகிஸ்தான் நாட்டில் கராச்சி குல்கசான் இ ஹதீத் நகரில் உள்ள தனியார் பாடசாலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கைதான பாடசாலை அதிபர் நீதிபதி ரம்சான் நவாய்த் முன் உட்படுத்தப்பட்ட நிலையில் மேற்படி 2 பெண்களும் சாட்சியம் அளித்தனர். வேலை தருகிறேன் என தெரிவித்து பாடசாலைக்கு பெண்களை அழைக்கும் அதிபர் கட்டாயப்படுத்தி அவர்களை பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தியதாக குறித்த 2 பெண்களும் நீதிமன்றில் சாட்சியம் அளித்துள்ளனர். குறித்த பாடசாலை அதிபருக்கு எதிராக பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
திட்டமிட்ட குற்ற கும்பலின் தலைவராக கனைமுள்ள சஞ்சீவ கட்டுநாயக விமான நிலையத்தில் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேபாள தலைநகர் காத்மண்டிலிருந்து கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்த போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி கட்டுநாயகவிற்கு வந்துள்ள நிலையில் இவரை இனம் கண்ட குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். குறித்த நபர் இலங்கையில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டவர் எனவும் காவல்துறையிடமிருந்து தப்பிப்பதற்காக வெளிநாடு சென்றவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு சென்ற அவர் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி மீண்டும் நாடு திரும்பிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவுடன் ஸ்ரீலங்காவின் மின்சார வலையமைப்பை இணைப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நிர்மாண திட்டம் எந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறித்து இன்னும் ஒரு வாரத்தில் முடிவு எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் ஜூலை மாத இந்திய விஜயத்தின் போது இரண்டு நாடுகளும் தமது மின்சார வலையமைப்பை இணைக்கும் வகையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடலுக்கு அடியில் கம்பி வடங்களை பொறுத்து இந்த திட்டங்களை முன்னெடுப்பதா அல்லது கடற்பரப்பில் மின்சார கம்பங்களை நிறுவி இந்த இணைப்பை மேற்கொள்வதா என்ற விடயத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சார சபை அறிவித்துள்ளது. இரண்டு நாடுகளுக்கு இந்த மின் விநியோக பாதையின் மொத்த தூரம் சுமார் 120 கிலோமீட்டர் இருக்கும் எனவும் இந்த விடயத்தில் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஒரு வார காலத்தில் ஒரு முடிவை எடுக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்தியா தற்போது பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளுடன் தனது மின்சார வலையமைப்பை இணைத்துள்ள நிலையில் இப்போது கடல் கடந்து இலங்கையிலும் அது விரிவாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. ஜெனீவா மனித உரிமை அரங்கில் இலங்கை தொடர்பான வளமையான பல்லவியை வெளிப்படுத்திய இந்தியா 13வது திருத்த சட்ட நடைமுறை மற்றும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டியதன் கரசனைகளையும் முன்வைத்திருந்தது. ஐங்கரன் மீடியா சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெடின் ஏற்பாட்டில் இலங்கை கட்டுமான தொழில்துறை அமையத்தின் ஒத்துழைப்போடு யாழ் மண்ணில் முதல் முறையாக யாழ் வீடமைப்பு மற்றும் கட்டுமான கண்காட்சி ஜப்னாஸ் ஃபர்ஸ்ட் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிபிஷன் இம்மாதம் 15, 16, 17 திகதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில் யாழ் வீடமைப்பு மற்றும் கட்டுமான கண்காட்சி. விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-307-8799. டிஜிட்டல் ஊடக பங்காளர் காலைக்கதிர் ஊடக வலையமைப்பு.